ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அதிமுகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த கட்சி 7 தொகுதிகளை கேட்டு வருவதால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாமல் தொடர்ந்து இழுபறி நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் இளவுமுதலிடம் கேட்கலாம். இளவுமுதல், விவரங்கள். தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீண்ட இழுபறிக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு 16 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதுக்கான ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. அப்பொழுது அதிமுகவிற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் பற்றி குறிப்பிடாமல் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட சொன்னபோது அதிமுகவின் மாநில செயலாளர் அன்பழகன் வந்து கையெழுத்திடவில்லை. எத்தனை தொகுதி என்பது தெரியாது, இது குறித்து கட்சி தலைமை அறிவித்த பிறகுதான் நாங்கள் கையெழுத்திடுவோம் என்று கூறி அவர் வெளியே சென்று விட்டார். இந்த நிலையில் நேற்று பாஜகவின் மேலிட பொறுப்பாளர் பேசும்போது புதுச்சேரியில் பாஜக 10 இடங்களிலும் அதிமுக 4 இடங்களிலும் போட்டியிடும் தெரிவித்தார். இது அதிமுக பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி, ஏனென்றால் சிட்டிங் சீட் எனப்படும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என்றால் மற்ற நிர்வாகிகளுக்கு என்ன ஏற்படும் என்று கேட்டிருக்கிறார்கள். குறைந்தது 7 தொகுதியிலாவது தங்களுக்கு வேண்டும் என்று அதிமுக தரப்பில் வலியுறுத்தப்படுகிறது. தற்பொழுது பார்க்கையில் முத்தியால்பேட்டை, உப்பளம், முதலியார்பேட்டை, காரை வடக்கு ஆகிய 4 தொகுதிகள் மட்டுமே அதிமுகவுக்கு ஒதுக்குவதாக பாஜக தரப்பில் கூறப்படுகிறது. ஆனால் எங்களுக்கு 7 தொகுதிகள், அதாவது நெல்லித்தோப்பு தொகுதியும் மன்னாரிப்பட்டு தொகுதியும் வேண்டும் என்பது அதிமுகவின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலை காரணமாக தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக வந்து போர்க்கடியை துவக்கியிருக்கிறது. இது தொடர்பாக கட்சி மேலிடத்தை அதிமுக மாநில செயலாளர்களான அன்பழகன், ஓம் சக்தி சேகர் ஆகிய நேரடியாக சென்று முறையிட்டு இருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்கு கட்சியின் பொறுப்பாளரான என்.பி. சம்பத், அமைச்சர் சம்பத் வந்து புதுச்சேரி வர இருக்கிறார். அவர் பாஜக நிர்வாகிகளோடும் இன்று ஆலோசனை நடத்திய பிறகுதான் அதிமுக எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று தெரிகிறது. குறைந்த தொகுதிகளில் நாம் போட்டியிடுவதை விட புதுச்சேரி அதிமுக தனித்தே போட்டியிடலாம் என்றும் இவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். காரணம், அதிமுக பலமுறை தனித்து போட்டியிட்டு இருக்குது என்பதை அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். ஷமினா, தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. லோமுதன்.